அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கேமராமேனை கழட்டி விட்டுட்டு ஈகா தியேட்டர் ஆப்போசிட்ல இருக்கிற பிக் பாஸ் கடைக்கு போயிருந்தேன் துணி எடுக்கலான்னு. ஏன்னா 3 சட்டை 400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பார்த்துருந்தேன். நேரா உள்ள போய் பார்த்தா ஆங்கர்ல நிறைய சட்டை தொங்க வச்சிருந்தாங்க. எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல, கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்துட்டான். சரி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எறா பரவாயில்ல 3 சட்டை 400 ரூபா தான் உனக்கே எடுத்துக்கோ அப்படின்ட்டு. என்ன நினைச்சான்னு தெரியல, ஆங்கர்ல இருக்கிற மொத்த சட்டையும் எடுத்து கையில வச்சிருக்கான். ட்ரெஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம டி ஷர்ட்டை வேற பொறுக்கிட்டு இருக்கான். டே ஆல்ரெடி சட்டை அவ்வளவு எடுத்துருக்கு, எதுக்கு டி ஷர்ட்னு கேட்டா 3 டி ஷர்ட் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நானும் ஒரு 3 டி ஷர்ட் எடுத்துட்டேன். 100 ரூபாய்க்கு 3 டிஷர்ட் சம ஒருத்துல. இந்த கடையில லைக்ரா பேண்ட்லாம் 260 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஜீன்ஸ் பேண்ட்லாம் வெறும் 390 ரூபீஸ் தானா. நம்ம கேமராமேன் டோன் ஜீன் எடுத்துட்டு வந்தா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னு. இந்த கடையில ட்ராக் பேண்ட்லாம் 180 ரூபீஸ்க்கு விற்கிறாங்க. லேடிஸோட துப்பட்டாலாம் வெறும் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கிட்ஸுக்கான ட்ரெஸ் எல்லாம் 30 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. லேடிஸ் டாப்ஸ்லாம் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்ம கேமராமேன் பக்காவா இன்னைக்கு ஷாப்பிங்கை முடிச்சுட்டான். இவ்வளவு எடுத்துருக்கியடா, ட்ரெஸ் பத்திலாம் என்ன பண்ணுவான்னு கேட்டா அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் இருக்கான், 10 நாளுக்குள்ள மாத்திக்கலாம் அப்படின்னா. அட பயங்கர கூட்டமா இருக்கு, டக்குன்னு போங்க, காலியாயிர போகுது.